தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி தொகுதி எந்த பரபரப்புமின்றி அமைதியாக காணப்படுகிறது. அதேவேளையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அங்கு முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது இந்த அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை தேர்தலுக்காக மாவட்ட நிர்வாகம் முழு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இதற்காக தற்பொழுது அரவக்குறிச்சி தேர்தல் நடத்தும் அலுவலராக உதவி ஆணையர் கலால் சையபுதீன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அரவக்குறிச்சி தாசில்தார் துரைமுருகன் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட 17ஆம் தேதியே இங்கு முழுவதும் அமல் சட்ட தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அனைத்தும் அமலுக்கு வந்துவிட்டன. எனவே இந்த பகுதி முழுவதுமே தேர்தல் கட்டுப்பாட்டு தேர்தலுடைய கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பகுதியில் கொண்டு வந்துவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மொத்தம் 12 குழுக்கள் தொடர்ச்சியாக, அதாவது நடமாடும் கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் என மொத்தம் 12 குழுக்களும், ஒரு 3 வீடியோ சர்வலன்ஸ் குழுக்கள் என மொத்தம் 19 குழுக்கள் தொடர்ச்சியாக இங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் ஒரு பணி என்பது மேலும் கண்காணிப்பு பணிக்காக இவர்கள் போலீசாரும் தங்களது வாகன சோதனை நடத்தும் பணியிலும் நேற்று இரவிலும் துவங்கியிருக்கின்றனர். எனவே முழுக்க முழுக்க இங்கு தேர்தல் கண்காணிப்புக்காக இந்த தொகுதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று நாம் கூறலாம். தந்தி டிசைலுக்காக ஒளிப்பவர் பாலாவுடன் அரவக்குறிச்சியிலிருந்து விஜயகோபால்.